எல்லோருக்கும் வணக்கம் கம்யூனிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு ப்ளஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பிரி அப்போ ஜீரோ டூ ஹீரோஹால் எதாவது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம் எந்த இண்டிகேட்டருமே இல்லாமல் ஒரு பைய செல்லர் வால்யூம் வச்சு அந்த இடத்துல பை ஸ்ட்ரென்த் இருக்கா செல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்கா ஒரு கேண்டில் வச்சு எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்டிஏ சார்ட் வந்து இது டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு சரிங்களா கோல்டு சில்வர் கூட ஆயில் கேஸ் எல்லாத்துக்குமே ஒரு பை என்ட்ரி செல் என்ட்ரி டார்கெட் எல்லாமே வந்துடும் இது வந்து கேண்டில் தெரியாது ஒரு டெக்னிக்கல் தெரியாதுன்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி அந்த வகையில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல் பார்க்க சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க சரிங்களா யாரையும் டிப்பன் பண்ணி இருக்கு வேணாம் ஒரு கால்ஸ் டிப்ஸ் வாங்கி பண்ண வேணாம் நீங்களாக கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் ஒரு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் சரி அந்த வகையில் நம்ம வீக்லி கேண்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இங்கே வந்து ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னென்னா பையர் செல்லர் அதிகமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி அந்த வகையில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நவம்பர்லேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது இந்த நவம்பர்லேருந்து வந்து பார்ப்போம்னா இது எப்படி இருக்கணும்னா கேண்டில் அதாவது ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கணும் சரிங்களா இந்த கேண்டில் ஓப்பன் லோம் ஒன்றா இருக்குது இந்த கேண்டில் ஓப்பன் லோம் ஒன்றா இருக்குது கேண்டில் இந்த ஓப்பன் லோம் ஒன்றா இருந்தாவே நம்ம பைக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் சரிங்களா ஆனால் இந்த கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ எல்லாமே க்ளோசிங்லேருந்து இருந்து மாறுபட்டு இருக்குது இந்த கேண்டில் மட்டும் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும் மாதிரி நம்ம பல டைம் நம்ம சொன்னோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேடாகுது சார் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையன் இருபத்தி ஒன்று நானூறு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுங்கிறது இப்போ அடுத்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த மாதிரி ட்ரையல் கேண்டில் இருந்ததுனாவே நம்ம வந்து ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோன் ஒன்றா இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாகவே ஒரு பெரிய அளவில் ப்ரேக் அவுட் சரிங்களா சரி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சார்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சோ அந்த அதே டயத்தில் நம்மளை ஏடிஎக்ஸோட சப்போர்ட் இருக்குது அதாவது பையிங் சென்ட் இருக்குது இங்கேயும் வந்து கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில இருக்கிறனால ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நம்ம பார்க்கணும் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சரிங்களா இப்போ ஓப்பனிங்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்ப்போம் எந்தளவுக்கு எதாவது ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட காலையில் நம்ம வந்து ஒரு நைன் ஓ கிளாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நைன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேண்டில் அமைதுன்றதை பொறுத்து நம்ம பார்ப்போம் இப்போ நைன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனும் லோவும் ஒன்று சரிங்களா இருபத்தி ஒன்று அறுநூற்றி எண்பத்தாறு புள்ளி எண்பது இதை ஸ்டாப்லாஸை வச்சு நம்ம பை பண்ணலாம் சரிங்களா இதை ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம பை பண்ணலாம் பைக்கு மட்டுமே ஃப்ரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தொன்று எட்நூறு கால் ஆப்ஷன் இல்லைன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு கால் ஆப்ஷன் மினிமம் ரிஸ்க் வச்சுக்கோங்க ரொம்ப ரிஸ்க்கை வைக்க வேணாம் டோட்டலாக இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பைக்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் இதே மாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேங்க் நிமிட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு வீக்லி கேண்டிடேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு செக் பண்ணிடுவோம் சரிங்களா பிளாங் நட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் மாறுபட்டு தான் இருக்குது சரிங்களா ஓப்பன் லோ இந்த கேண்டில் அதாவது ரெட் கேண்டில் இருக்குது அப்போ இந்த கேண்டிலில் நம்ம வந்து ஒரு பை சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காது செல்லுக்கு தான் நம்ம பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் லோ இந்த கேண்டில் நம்மளுக்கு அமையணும் ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கும் இது ஓப்பன் லோவும் ஒன்று இது ஓப்பன் லோவும் ஒன்று இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பை சைடு அதிகமாக இருக்கும் செல் சைடு கம்மியாக இருக்கும் சரிங்களா அதே இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைடு அதிகம் பை சைடு கம்மி ஆனால் ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகுமான ஆகாது சரிங்களா இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி வந்து லோவும் ஒன்றா இருக்கணும் சரி இந்த கேண்டில் விழுந்ததுனால நம்ம இந்த டயத்தில் செல்லுக்கு ஒரு ஃப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா சரி அடுத்து வந்து கூடாயில் நம்ம செக் பண்ணுவோம் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கும் இதே மாதிரி தான் அது செல்லுக்கு தான் பிரிஃபரன்ஸு அதிக பைக்கு ஒரு வாய்ப்பு இல்லை எவ்வளோ தூரம் போனாலுமே மெயின்டைன் டவுன் ஆயிடும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேண்டில் வச்சு நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணலாம் இப்போ அதனால் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பை பிரேக் அவுட் ஆக மாட்டுது இந்த ஹை ஓப்பன் லோ ஹையை பிரேக் அவுட் ஆகணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் தான் மார்க்கெட்டு நம்மளுக்கு பையாகும் மேபி அடுத்த வாரத்தில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அதே மற்ற கேண்டில் இந்த மாதிரி கேண்டில்னா ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கும் பட்சத்தில் பெரிய ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியுது சரிங்களா இதே மாதிரி தான் நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தில் ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்குது பெரிய ப்ராஃபிட் அதாவது இரநூத்தி பதினேழுலேருந்து பை சான்ஸ் சொல்லியிருந்தோம் இரநூத்தி அறுபது அதிகபட்சமான டார்கெட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா அதே இப்போ போன மந்த் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாகவே செல் சான்ஸ் கிடச்சிது அப்போ செல்லுக்கு செல்லு பிரிஃபரன்ஸு சரிங்களா அப்போ கேண்டில் எப்படி ஓப்பன் லோவும் ஒன்றா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜாக் பாட்டு தான் சரிங்களா அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கும் தான் பைய ஓப்பன் ஹையும் ஒன்றா இருந்தால் செல் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த வகையில் இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனும் ஓப்பன் லோ ஹை எல்லாமே மாறுபட்டு இருக்கிறனால அதே டயத்தில் கேண்டில் வந்து க்ரீனில் இருக்குது அப்போ பைக்கு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் சரிங்களா அப்போ பைக் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு எடுக்கும் பட்சத்தில் அந்த ஓப்பன் ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் இப்போ இருபத்தொன்று ஆறுநூத்தி அறுபது லாஸ் சரிங்களா இப்போ இருபத்தி ஒன்று ஏழ்நூறு கால் ஆப்ஷனுக்கு நம்ம ஃப்ரிஃப்ரன்ஸ் கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா டவு ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ்லாம் எப்படி மார்க்கெட் இருக்குது இப்போ மற்ற மார்க்கெட்டில் எப்படி வேர்ல்டுடாக எப்படி ட்ரேட் ஆகுன்றதே நம்ம ஒரு ஒரு பார்வைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இது வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே இப்போ உங்களுக்கு பைக்கு தான் நம்ம ஃப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்தே உங்களுக்கு உங்களுக்கு லோ ஒன்றா இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாகவே ஒரு பையில தான் இருக்குது சரிங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் ஒரு டெக்னிக்கெலாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஒரே விஷயத்தை விட எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு டெக்னிக்கலாக பார்த்து ட்ரேட் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் இந்த கேண்டில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஹைலோ எல்லாமே மாறுபட்டு இருக்கிறனால பெரிய ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியாது சரிங்களா அப்போ அந்த மாதிரி ட்ரேடிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் எது வாய்ப்புகள் கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஜெர்மனி ஃபார்ட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்போ செல்லுக்கு தான் நம்ம ரிஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியாது சரிங்களா இப்போ போன வாரத்தில் அதே மாதிரி தான் சரிங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் எப்பயெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இது வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்ஸாக நம்ம பார்க்குறோம் இப்படி நம்ம வீக்லியில் பார்த்ததுக்கப்புறம் எவ்ரி ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஓப்பன்லோ இதே கண்டிஷன் வருதான்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரிங்களா இப்போ அந்த வகையில் வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக வரல சரிங்களா இப்போ வந்து இது வீக்லியில் ஒரு பை இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கேண்டில் மாறுபட்டு இருக்கு இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸை வச்சு நம்ம பார்க்குறோம் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கா இப்போ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லோவும் ஒன்றா இருந்தது அப்போ இந்த கேண்டில் வச்சு ஸ்டாப் லாஸை வச்சு எடுத்துக்கலாம் லோ எவ்வளவு ஆறுநூத்தி எண்பத்தாறு சரிங்களா அப்போ இதை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு கால் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ரிஸ்க் வந்து டூ தௌசண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே சரிங்களா நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும் கூட ஆயில் பேங்க் வட்டி எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஒன்று தான் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருந்தால் பைக்கு மட்டும் நம்ம ஃப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்போ கேண்டில் வீக்லி கேண்டில் எப்படி அமைதுன்றதை பார்ப்போம் வீக்லி வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு ஓப்பன் லோ ஒன்றா தான் இருக்குது நம்மளோட ஃபுல் டார்கெட்டை அச்சீவ் ஆயிடுச்சு அச்சீவ் ஆனதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் நம்ம அதை ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட்டில் லாஸுக்கு வழி ஓத்துறோம் சரிங்களா இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸாக நம்ம பார்க்குறோம் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக டெக்னிக்கல் தெரியணும் ஒரு என்ட்ரி எடுக்க தெரியல எக்ஸிட் ஆக தெரியல ஒரு ஸ்டாப் லாஸ் வேணும் அப்படின்னா இது எம்டிஎஸ் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக பையன் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஏடிஎக்ஸ் பியூர் பாயிண்ட் சூப்பர் மூணு இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம் சரிங்களா அப்போ அந்த மூணு இண்டிகேட்டரும் எந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டில் இருக்குங்கிறத ஒரு ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஏன்னா லாஸ் ஆச்சுன்னா மினிமம் லாஸு ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட் இதுதான் கான்செப்ட் சரிங்களா மீண்டும் இல்லை சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி